எல்லா பிரச்சனைக்கும் பத்து பேர் இருக்காங்க. தனியா இருக்கும் போது பட்டு பட்டு ஒதுக்குவாங்க. பாண்டி நாட்டின் கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல நல்லூர் கால கைகை மண்ணு சொல்லு என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. இந்த கலையில் காவலர் திருமாரஞ்சி அவர்கள் வாழ்க வாழ்க. இந்த கலையில் காவலர் இந்த கலையில் போராளி திருமாரஞ்சி அவர்கள் வாழ்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம். சார் அடுத்த வருஷம் கிடையாது. பயப்படுற பிராண்ட் நினைச்சியா சொந்தமா திமிழ்ல வளர்ந்த பிராண்ட். விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி தமிழ்நாட்டு மண்ணில கால வைக்கலன்னா இன்னைக்கு கோல் கிடையாது. வரலாற்று சுவடுகள் கொஞ்சம் நிஞ்சமல்ல, திருமலைக்கு மட்டும்தான் நாங்க கட்டணுமா? வரலாறுக்கு ஆயிரம் நாள் மண்டபம் யார் கட்டினது? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரத்தில் கோயில் யார் கட்டினது? காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரலாஜ பெருமாள் கோயில் யார் கட்டினது? வேலூர் கோட்டையா யார் கட்டினது? இன்னைக்கு தமிழக முத்திரையில் இருக்கக்கூடிய திருமலைப்புத்தூர் ஆண்டாள் திருக்கோயில கட்டுவது யாரு? ஸ்ரீரங்கம் கோயில கட்டுவது யாரு? வேலூர் கோட்டையை கொத்தளத்தில் ஏற்படுத்துவது யாரு? நாமக்கல் கோட்டையை கட்டுவது யாரு? பிரமுள்ள மண்ணுக்குள்ள சுரப்புள்ளி நாங்க தாண்டா பாண்டியரே, ஊருக்குள்ள திமிர் நிக்கும் காண நாங்க. மதுரை தான் நமக்கு அடையாளம், நாம தான் மதுரைக்கு அடையாளம். என்னைக்குமே மதுரை நம்ம கைக்குள்ள பைக்குள்ள.
நிறுவனரும் முதல் தமிழ் புரட்சி படையினுடைய தலைவருமான திண்டுக்கல் மண்ணிற்கு பெருமை சேர்த்த வரலாற்றில் இந்த மண் தைரியத்தின் அடையாளமாக நிலை கொண்டு நிற்க காரணமாக இருந்த விருப்பாட்சியின் மன்னர் ஐயா கோபால் நாயக்கர் அவருடைய 222வது நல்ல இந்த நாளில் நம்முடைய அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறையினுடைய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நம்முடைய ஐயா கோபால் நாயக்கர் அவர்கள் வீரத்தின் அடையாளமாக இந்த மண்ணில் வாழ்ந்தார். குறிப்பாக சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் வெள்ளையர்களிடம் எதிர்த்து போரிட்டதில் தன் கணவனை இழந்து தன்னுடைய மகளோடு திண்டுக்கல் மண்ணிற்கு தஞ்சம் புகுந்த பொழுது அவருக்கு துணையாக நின்றவர்கள் திப்பு சுல்தானம் ஐயா கோபால் நாயக்கர் அவர்களும் தான். கோபால் நாயக்கர் அவர்களும் திப்பு சுல்தானும் வேலுநாச்சியாருக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து 6000 அல்ல 10000 மேற்பட்ட படைகளை அவருக்கு வழங்கி மீண்டும் வெள்ளையர்களை எதிர்த்து போயிட்டு வென்று சிவகங்கை சீமையை வேலுநாச்சியார் மீட்பதற்கு காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவர் தான் ஐயா நம்முடைய கோபால் நாயக்கர் அவர்கள். அதற்கு அவர் இழந்தது அவர் கோட்டையை மட்டுமல்ல அவருடைய வாழ்ந்த சமஸ்தானத்தையுமே அவர் இழந்தார். இழந்தாலும் வெள்ளையர்களால் அவரை நெருங்க முடியவில்லை. அவர் எங்கிருக்கிறார் என்பதனை காண முடியாதவர்களுக்கு, அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு, அவர் அவ்வளவு வீர தீரத்தோடு திறமையோடு இருந்த ஒரு மன்னர். உடனிருந்தவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு, பணத்திற்காக காட்டி கொடுக்கப்பட்டு தன்னுடைய இன்னுயிரை இழந்தவர் தான் கோபால் நாயக்கர். அவரை வெள்ளையர்களால் எந்த நிலையிலும் பிடிக்க முடியவில்லை. சரித்திட்டம் போட்டுத்தான் பிடித்தார். ஆனால் அவர் எந்த நிலையிலும் நம்முடைய மண்ணிற்காக மக்களுக்காக நம்முடைய உணர்வு எந்த இடத்திலும் தோல்வி கூடாது என்பதில் மிக உறுதியாக இருப்பது தான் ஐயா கோபால் நாயக்கர். அதனால்தான் அவருக்கு விருப்பாட்சியிலே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த நினைவு மண்டபம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஐயா ஐபிஆர் அவர்களும் நாங்கள் சக்கரபாணி அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் அந்த நிகழ்வில் போய் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வீரதீரம் மிக்க வீரத்தின் அடையாளமாக இருந்த ஐயா கோபால் நாயக்கர் அவர்களை நாம் வணங்கி அந்த உணர்வுகளை பெற வேண்டிய ஒரு உன்னதமான தருணம் தான் இந்த தருணம். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் இன்றைக்கு அவருக்கு வீர மரியாதையை செலுத்தி அந்த உணர்வுகளை பெறுகிற இடத்தில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல நிகழ்வை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் Hey!
போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளணும். அந்த ஊர்ல ஒரு கலை கலக்கணும். இந்த ஊருக்கு நம்ம யாரும் காமிக்கணும். அடங்காத வீரன் நட்புக்கு முன்னே அது தூ போல மாறும். பசவுண்ணு வந்தா பதிமலையா உருகிடுமா, புத்தமுண்ணு கண்டா எரிமலையா வெடிச்சிடுமா, கருபா பெல் தம்பு இவன கிண்டா வணந்து இங்கு வீசுகிற காத்து கூட இவன் பேர சொல். நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். ராஜாதிராஜன் வீராதி வீரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாரமல்லனில் உயிர்ப்பான தீரன் புலியாய் நீ உறுதி காட்டட. அவன் குதை ஒரு அழகு, அவன் நகை ஒரு அழகு, அவன் படை ஒரு அழகு, அவன் கொடை ஒரு அழகு, அவன் பேச்சொரு அழகு, கண்ணி சொல் வரி வரி புலி அஞ்சா தடா துஞ்சா தடா சோழா சோழா மர மர புள்ளி வீழா தடா தாழா தடா சீலா சீலா வீரம் பாதம் புலிபக நிறை வண்டல்.